எல்லாத்தையுமே ப்ரூடிங் பண்ணலாம், எல்லா மேய்ச்சலும் மரதான். அந்த ஏழு சாவல் பார்த்தீங்கன்னா மயில், சுள்ளிப்பூரி, வெத்தடி, காகம் எல்லாமே வச்சுருக்கேன். கீரி இது ஒன்றும் இல்லை, இது மாட்டு சாணம், கோழி சாணம், இது ஆட்டு சாணம், இதை போட்டு நம்ம கோழிங்களுக்கு இதில் சீச்சிக்கிட்டு மேய்ச்சல் முறைக்கு திங்கிறதுக்கு புழுவுக்காக இது ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது நம்மளோட இதுலேயே தான் மேய்ச்சிக்கும். ஆர்கானிக் அதே அதே அந்த புழுவுக்கு சம்மந்தமான லெவலில் பண்ணாமல் சிறிய லெவலில் பண்ணியிருக்குது. சும்மா தகரத்தை அடைச்சி சும்மா இதில் குஞ்சுங்களை விட்டு வளர்க்குறோம். இதில் பெருவடை குஞ்சு, சிறுவடை குஞ்சு, மணிலா குஞ்சு எல்லாம் ஒன்றா தான் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 மந்த் குஞ்சு ஆயிடுச்சு. 1 மந்த்து மணிலா, 1 மந்த்து பெருவடை குஞ்சு. பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் எப்பயுமே ஆக்ரோஷமாக இருக்கும். இவங்க வளர்க்குற முறை இருக்குது, யாருமே அலோவ் பண்ண மாட்டேன். வெளி பழக்கம் எதுவுமே இந்த நாய் கிடையாது. வீட்டுக்குள்ள வரவங்கள மட்டும்தான் இதை அலோவ் பண்ணும். ரெகுலராக நம்ம யாரை பார்க்குறாலும் அதை அலோவ் பண்ணும். புது ஆளுங்களை யாரை கண்டாலுமே அலோவ் பண்ணாது. ரொம்ப ஆக்ரோஷமானது. இங்கே மெத்தையிலேருந்து கூட குதிச்சிருக்குது ஆளை கண்டா, புது ஆளுங்களை கண்டா. அண்ணா, நம்ம கிட்ட நாட்டுக்கோழி இருக்குன்னு சொன்னீங்க, எவ்வளோ எவ்வளோ கோழி வச்சுருக்கீங்க, அது என்னென்ன வயசில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கோழி இருக்குது. கத்திக்கட்டு இருக்குது, வெத்தடி இருக்குது, அதில் எல்லாமே சண்டை சாவல் ஒரு 7 சாவல் வச்சுருக்கேன். சாவல்லாம் கட்டில் போடல, எல்லாம் கோழியில் தான் போட்டிருக்கேன். ஒரு பொட்டையில் ஒரு 35 பொட்டை வச்சுருக்கேன், தாய் பொட்டைங்க. ஓ, 35 பொட்டைங்களாண்ணே. எல்லாம் மேய்ச்சலில் இருக்காங்க? எல்லாமே மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறேன். எதுவுமே வந்து அடைச்சு போட்டு எதுவுமே ப்ரூடிங் பண்ணல, எல்லாம் மேய்ச்சல் மரதான். அந்த 7 சாவல் பார்த்தீங்கன்னா மயில், சுள்ளிப்பூரி, வெத்தடி, காகம் எல்லாமே வச்சுருக்கேன். கீரி எல்லா சாவலுமே ரொட்டீனாக தான் பொட்டைங்களை மிதிச்சு தான் முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு கொடுக்குறேன். அடல்ட்டு பேரு கொடுக்குற பேராக இருந்தால் அடல்ட்டு பேரை கொடுக்குறேன். சிக்கு தான் மேபி நிறையா கொடுக்குறேன். 1 மந்த் சிக்கு, 1 டே ஓல்டு சிக்கு, 1 மந்த், 10 நாள் அந்த மாதிரி கணக்கில் குஞ்சு கொடுக்குறேன். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கோழி தாய் கோழி மட்டும் ஒரு 60 கோழி இருக்கு. 35 பொட்டைங்க வச்சிருக்கேன். மீதி எல்லாம் கடக்நாத் கிராஸ், நாட்டு பியூர் சிறுவடை பொட்டைங்க. பியூர் சிறுவிட பொட்டை பார்த்தீங்கன்னா அது மொதல் நான் இங்கு பெட்டில் வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அது தாய் பொட்டை, தாய் கோழி அடை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்காக சிறுவடை வச்சிருந்தேன். அதில் வச்சு குஞ்சு பறிச்சோம்னா அதில் குஞ்சு காப்பாற்றுறதுக்கு அடப்படுக்கிறதுக்கு அந்த கோழி நாளுக்கு நல்லா யூஸ்ஃபுல். ப்ரூடிங் வேலையை வந்து குறைச்சிக்கிட்டோம். ஆமாம், ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப சூப்பர்ண்ணா. வான்கோழி எவ்வளோண்ணா வச்சிருக்கீங்க? வான்கோழி மொத்தம் அடல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கு. ஓகேண்ணா. அதே மாதிரி அதில் சிக்கு இறக்கி கொடுக்குறேன். ஓகேண்ணா. வான்கோழி நம்மளே சிக்ஸ் நம்மளே சிக்கு இறக்கி கொடுக்குறேன். ஓகேண்ணா. கிண்ணி கோழிண்ணா? கிண்ணி கோழி அதே மாதிரி குஞ்சு கிடக்குன்னா குஞ்சு வாங்கி கொடுக்குறது, இல்லை சிக்கு இறக்கி கொடுக்கணும் சிக்கு கொடுக்குறது. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நம்ம கிட்ட உள்ள வந்தாலே வான்கோழி கேட்டாலும் எல்லா வகையான கோழியும் இருக்கு, கிடைக்கும் கண்டிப்பா. வான்கோழி, கிண்ணி கோழி, கடக்நாத்து, சண்டை கோழி, பெருவடை, சிறுவடை எல்லாமே கிடைக்கும். ஓகேண்ணா, சூப்பர். ஆனா இது என்னென்ன ஒரு சின்ன தொட்டி மாதிரி ரெடி பண்ணுவீங்க? இது ஒன்றும் இல்லை, இது மாட்டு சாணம், கோழி சாணம், இது ஆட்டு சாணம், இதை போட்டு நம்ம கோழிங்களுக்கு இதில் சீச்சிக்கிட்டு மேய்ச்சல் முறைக்கு திங்கிறதுக்கு புழுவுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது நம்மளோட இதுலேயே தான் மேய்ச்சிக்கும். ஆர்கானிக் அதே அந்த புழுவுக்கு சம்மந்தமாக நம்ம ஆர்கானிக்காக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அதோடைய சாணத்தை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிறது. சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பர்ண்ணா. இது வந்து நம்ம மாட்டெருவு, ஆட்டெருவு, ஆட்டெருவு இதில் ரெண்டுமே இதுலேயே இருக்கு. இதை போட்டோம்னா அதில் வந்து அதில் புழு வச்ச ஆரம்பிச்சிடும். அந்த புழுவை நம்ம கோழி ஆட்டோமேட்டிக்காக குஞ்சுதா கோழியில் அதை ஏறி சீச்சு தின்னுக்கும். ஓகேண்ணா, ரொம்ப சூப்பர்ண்ணா. ஆனால் ஃபேன்சி ஐட்டம்லாம் ப்ரீடிங் தனியாக போடுறீங்களா? ஃபேன்சி ஐட்டங்கும் போது அதில் கிராஸ் பீடு இருக்கும், ஒரிஜினல் பீடும் கிடைக்கும். நமக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். ஃபேன்சியில் அதில் குட்டைக்கால், கட்டமூக்கு அதில் நிறையா இருக்குது, கலர்ஸ் நிறையா இருக்குது, சில்பி இருக்குது, அப்படி நிறையா வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எப்படி தேவைனாலும் எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம ஆப்போசிட்ல தெரிகிற அந்த சின்ன விடைகள்லாம் என்ன? இப்போ இது பேர் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்ல இருந்து 550 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். இதெல்லாம் பெருவடை சிக்கு தான். பெருவடை கடக்கனாத்து கிராஸ் இருக்கு, பெருவடை சிக்கு இருக்கு. இது வந்து நம்மள்கிட்ட ஒரிஜினலும் கிடைக்கும், ஒரிஜினலும் கிடைக்கும், கிராஸும் கிடைக்கும். ஓகேண்ணா. அதாவது எல்லா வகையான ப்ரீடும் எல்லா உங்களுக்கு தேவை எப்படியோ, கிராஸ் பீட்லேயே எனக்கு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரிஜினல் தான் எனக்கு வேணும்னா ஒரிஜினலும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். ஓகேண்ணா. என்னென்ன இதான் ப்ரூடிங் செட்டப்பானே? ப்ரூடிங் நம்மளோட ஏற்றுக்கு பெரிய லெவலில் பண்ணாமல் சிறிய லெவலில் பண்ணியிருக்குது. சும்மா தகரத்தை அடைச்சி சும்மா இதில் குஞ்சுங்களை விட்டு வளர்க்குறோம். இதில் பெருவடை குஞ்சு, சிறுவடை குஞ்சு, மணிலா குஞ்சு எல்லாம் ஒன்றா தான் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 மந்த் குஞ்சு ஆயிடுச்சு. 1 மந்த் மணிலா, 1 மந்த் பெருவடை குஞ்சு, 1 மந்த் சிறுவடை குஞ்சு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேல்ஸுக்கு போக மீதி உள்ள குஞ்சு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நல்லாவே இருக்குண்ணா, ஆரோக்கியமாகவே இருக்குது. இப்போ அந்த மணிலா பேர் எவ்வளோண்ணா வரும்? பேர் இப்போ எடுத்தீங்கன்னா அந்த குஞ்சு 650 ரூபா வரும் பேர். ஓகேண்ணா. அந்த பெருவடை, பெருவடைலாம் இது ஜோடி பார்த்தீங்கனாலே 700 ரூபா 800 ரூபா வரும் பெருவடையில். சிறுவடையில் பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா வரும். ஓகே, ஓகேண்ணா. எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கா? குவாலிட்டிக்காக தான் காசு, தரமானது எல்லாம் வேக்சின் போட்டது, தடுப்பு எல்லாமே போட்டு தான் கொடுக்குறோம். ஓகேண்ணா. நம்மகிட்ட வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஆ, லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டாக் என்ன டாக்னா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது டாபர்மேன், டாபர்மேன் மேலே இதுக்கு பேப்பர் இருக்குது. இது குட்டி எடுக்கும் போதே 18000 ரூபா குட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 17 மாதம் தான் ஆகுது. குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டிங்காக ரெடி ஆயிருச்சு.
இப்போ மேட் பண்ணியாச்சு. பாருங்கும்போது இதோடைய வம்சங்கள் தான், இதோட அப்பா அம்மா அதோட ஜீன், இதோட எங்கேருந்து என்ன பிறந்துச்சு, இது பிறந்த டேட்டு, இதோட வம்சம் அப்படிங்கிறது தான் அதோட பேப்பர். சர்டிஃபிகேட் நமக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கு மாதிரி, இதுக்கு டாக் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு வேக்சின் பண்ணது எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அது பிறந்த டேட்லேருந்து அவங்க அப்பா அம்மா என்ன ஜீன் எங்கேருந்து வந்துச்சுங்கிற பேப்பர் எல்லாமே இருக்கும். ஓகேண்ணே. இது இப்போ இந்த மெயில் கொடுக்கறதுக்கு இருக்கானே? இது மெயில் கொடுக்கறதுல இதோட பேரண்ட் பிள்ளைங்க கொடுக்கறது இருக்கு. இன்னும் ஒரு 50 மேலே இது ஃபீமேலு. இப்போ இது ப்ரெக்னெண்ட்டை இப்போ லாக் பண்ணி இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு 50 நாள் அது குட்டி போட்டுரும். ஆனால் அந்த மேலே பார்த்தா கூட பயமா இல்லை. இது என்னென்ன இது ஆக்ரோஷமான, இது பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் எப்பயுமே ஆக்ரோஷமாக இருக்கும். இவங்க வளர்க்குற முறை இருக்குது, நீ யாருமே அலோவ் பண்ண மாட்டேன். வெளி பழக்கம் எதுவுமே இந்த நாய் கிடையாது. வீட்டுக்குள்ளே வரவங்களை மட்டும்தான் இதை அலோவ் பண்ணணும். ரெகுலராக நம்ம யாரை பார்க்குறாலும் அதை அலோவ் பண்ணணும். புது ஆளுங்களை யாரை கண்டாலுமே அலோவ் பண்ணாது. ரொம்ப ஆக்ரோஷமானது. இங்கே மெத்தையிலேருந்து கூட குதிச்சிருக்குது ஆளை கண்டா, புது ஆளுங்களை கண்டா. ஓ, இந்த குட்டி தான் இப்போ நம்ம இப்போ கொடுக்க போகிறது. இதோட பிள்ளைங்க தான், அது அப்பா இது அம்மா. இது என்ன ரேட்னா சொன்னீங்க? இப்போ குட்டி 12 ரூபா சேல்ஸ் போகும். ஓகேண்ணா. நம்ம வியூவர்ஸ் யாரும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புக் பண்ணிட்டாங்கன்னா குட்டி கண்டிப்பாக உண்டு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. புக் பண்ணணும். புக்கிங் கண்டிப்பாக புக் பண்ணணும். ஓகேண்ணா. ஓகேண்ணா.